அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பகுதியில் அலகு 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பை பார்க்க போகிறோம். இல்லை கற்றல் நோக்கங்களாக இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐரோப்பிய வல்லரசுகளுக்கு இடையே பகைமையும் மோதல்களும் ஏற்படுவதற்கு இட்டு சென்ற காலனி ஆதிக்க போட்டி, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அறிமுகமாக என்ன பார்க்க போகிறோன்னா, உலக வரலாற்றில் அதாவது கிபின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பு, அதை இப்போ என்ன சொல்கிறோம், பொது ஆண்டு, போ ஆனால் பொது ஆண்டு, காமன் இயரான்னு சொல்கிறோம். 1914 ஒரு திருப்பு முனையாகும். இப்போ உலக வரலாற்றில் திருப்பு முனையான ஒரு ஆண்டு அப்படின்னா 1914. ஏன் அதை திருப்பு முனையான ஆண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆண்டு தான் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, முதல் உலகப் போர் தொடங்கிச்சு. உலக அளவில் முதல் உலகப் போர் வந்து எப்போ தொடங்குச்சுன்னா 1914. இது வரைக்கும் ஒரு மனித குலம் காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உலகப் போர் முதன் முதல்ல தொடங்கினது எதுன்னா, முதல் உலகப் போர் 1914. 1789 தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் 1914 வெடித்த முதல் உலகப் போரில் உச்சத்தை அடைந்து 20ஆம் நூற்றாண்டுடைய போக்கையே தீர்மானித்தது. அப்போ 1789 ஒரு அரசியல் சமூக செயல்பாடுகள் தொடங்குச்சு. என்ன சார், அந்த வருஷத்தில் என்ன சார் ஏற்பட்டுச்சுன்னா, ஐரோப்பாவில் பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட வருஷம் 1789. அந்த பிரெஞ்சு புரட்சியை தொடங்கிய சமூக செயல்பாடுகள் அது அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1914 ஏற்பட்ட அந்த முதல் உலகப் போர் வந்து ஒரு உச்சத்தை அடைந்து பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு, அதாவது 1901 2000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. அந்த 20ஆம் நூற்றாண்டுடைய போக்கையே தீர்மானிக்க காரணமாக இருந்தது 1914 தொடங்கிய முதல் உலகப் போர். ஆகையால் வரலாற்று ஆசிரியர்கள் இதனை நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என அழைத்தனர். அப்போ வரலாற்று ஆசிரியர்கள் நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என அழைத்த பகுதி எதுன்னா, 19ஆம் நூற்றாண்டு தான் என்ன பண்ண, 20ஆம் நூற்றாண்டு தான் நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என அழைத்தார்கள். ரொம்ப முக்கியமானது, இதை குறிச்சிக்கலாம். இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என அழைத்தது எது அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டை இந்த முதல் உலகப் போரை சொல்லும். இப்போரே ஒட்டுமொத்த உலகின் செல்வந்தர்கள் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போராகும். அதாவது அந்த உலகளவில் இந்த போர் தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த செல்வந்தர்கள் மேலே, பணக்காரர்கள் மேலே தொடுக்கப்பட்ட ஒரு முதல் தொழிற்சாலை போர். ஏன் தொழிற்சாலை போர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தொழிற்சாலைகள் அதாவது அந்த உற்பத்தி பொருட்களை பெரிய பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தி தொடங்கப்பட்ட மிக முக்கியமான முதல் போர் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த போரால் மேலும் இப்போர் குடிமக்களின் பெரும்பகுதியினரை பாதித்த போராகும். ஆனால் செல்வந்தர்கள் மீது தொடுக்கப்பட்ட போராக இருந்தாலும், பணக்காரர்கள் மீது தொடுக்கப்பட்ட போராக இருந்தாலும், தொழிற்சாலைகள் போராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, இதில் பாதிப்பு அடைஞ்சது யாருன்னா, சாதாரண பொதுமக்கள் தான் இதில் பாதிப்பு அடைஞ்சாங்க. இப்போரால் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது. பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் என்னுடைய எல்லை, அது வரைக்கும் உன்னுடைய நாட்டுடைய எல்லை அப்படிங்கக்கூடிய இருந்த ஒரு சூழ்நிலை மாறி அந்த உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இதில் பார்க்கப்படுது. போரின் முடிவில் 3 பேரரசுகள் சிதறுண்டு கிடந்தன. அது என்னென்ன அப்படின்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, உத்துமானிய பேரரசு. போர் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா, 3 பெரிய பேரரசுகள் சிதறுண்டு போச்சு. ஜெர்மனியும், ஆஸ்திரியா ஹங்கேரியும், உத்துமானிய பேரரசும். இப்போ இது கூட க்வெஸ்சனில் கேட்பாங்க, நீங்கள் குறிச்சிக்கலாம். போர் முடிவில் சிதறுண்ட 3 பேரரசுகள் எவை அப்படின்னு கேட்டால், ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, உத்துமானிய பேரரசு. அதுக்கப்புறம் இந்த போரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விளைவு என்னென்னா, ரஷ்ய புரட்சி. ரஷ்ய புரட்சி 1917 தொடங்குச்சு. இந்த முதல் உலகப் போரால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவு ரஷ்யாவில் தொடங்கிய ரஷ்ய புரட்சி. இதை கூட க்வெஸ்சனில் கேட்கலாம் அப்படின்னா, முதல் உலகப் போரின் மிகப்பெரிய ஒரு விளைவு டேஷ்னு கேட்டால், ரஷ்ய புரட்சி. அது உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதும் அது போன்ற புரட்சிகளில் முதலாவதும் ஆகும். ரஷ்ய புரட்சி பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றில் நிறைய புரட்சிகள் தோன்றுச்சு. பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி, இந்தியா 1857 இந்தியாவில் பெரும் புரட்சி, இப்படி நிறைய புரட்சிகள் ஏற்பட்டிருந்தாலும், இந்த ரஷ்ய புரட்சி இது போன்ற புரட்சிகளில் முதன்மையான ஒரு புரட்சி. சரிங்களா, முதன்முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முயன்றன. அதாவது இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு போர் தொடங்குச்சு, இதனால் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் பாதிப்படைஞ்சாங்க. அப்போ மீண்டும் இது போல் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதாக முதன்முறையாக உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அப்போ உலகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க.
பன்னாட்டு சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு சங்கம். இன்றைக்கி ஐநா சபை இருக்கிற மாதிரி அன்றைக்கி பன்னாட்டு சங்கம் 1920 அன்றைக்கி தொடங்கினாங்க. அந்த பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக அமைதியை உருவாக்க உலக நாடுகள் முதன்முறையாக முயற்சி பண்ணிச்சு. ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் உலகப் போர் வெடிப்பதற்கான சூழல்கள் என்னென்னு பார்க்க போகிறோம், ரஷ்ய புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம், பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு அமைதி நிறுவனம் எப்படி உருவாக்கப்பட்டது, அதை பற்றிய விளைவுகளும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து காலனிகளுக்கான போட்டி. காலனிகளுக்கான போட்டி அப்படின்னா, காலனி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஐரோப்பிய சக்தி வாய்ந்த நாடுகள் வந்து, ஐரோப்பிய நாடோ அல்லது ஆசிய நாடோ எந்த நாடாக இருக்கலாம், சக்தி பலம் படைத்த பொருளாதார அரசியல் பலம் படைத்த நாடுகள், பொருளாதாரத்தில் அரசியலில் பலம் குறைந்த நாடுகளை கைப்பற்றி தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு பேர் தான் காலனி ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த காலனி ஆதிக்கத்திற்கான போட்டி. முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. முதலாளித்துவம் சார்ந்த தொழிலின் நோக்கம் மிகை உற்பத்தி செய்வதாகும். முதலாளிகள் பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலைகளை வச்சுருந்தாங்க. அவருடைய மிக முக்கியமான நோக்கம் மிகை உற்பத்தி, சர்ப்ளஸ் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அதிக அளவில் அவனுடைய உற்பத்தி பொருட்களை உற்பத்தி பண்ணணும், அவங்களுடைய தேவைக்கு போக மீதி நிறைய உற்பத்தி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட உபரி செல்வம் மென்மேலும் தொழிற்சாலைகள் அமைக்கவும், எருப்பு பாதை அமைக்கவும், நீராவி கப்பல் கட்டவும் அல்லது இவை போன்ற பிறவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்போ இதை எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அந்த சர்ப்ளஸ் கூட்ஸ் உபரி செல்வத்தை எதுக்காக பயன்படுத்தினா, இன்னும் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்கும், அதன் மூலமாக நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும், அப்புறம் இருப்பு பாதை, அந்த பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இருப்பு பாதை, ரயில்வே ட்ராக் அமைப்பதற்கும், அப்புறம் அதை பல நாடுகளுக்கு கொண்டுட்டு போகிறதாக கப்பல் மூலமாக உருவாக்குவதற்கு, நீராவி கப்பல் கட்டுவதற்கும், இன்னும் இது போன்ற செயல்களுக்கும் என்ன பண்ணாங்க, இந்த மிகை உற்பத்தியை இந்த முதலாளித்துவம் பயன்படுத்தினாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றம், போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஏற்பட்ட புரட்சியானது ஆப்பிரிக்காவிலும் ஏனைய பகுதிகளிலும் ஐரோப்பிய விரிவாக்கம் அரங்கேற துணை புரிந்தன. அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. எதில் புரட்சி ஏற்பட்டுச்சுன்னா, தகவல் பரிமாற்றத்துலேயும் சரி, போக்குவரத்துலேயும் சரி. தகவல் பரிமாற்றம்னா தபால், தந்தி, தொலைபேசி இது போன்ற தன்னுடைய தகவல்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் செய்யக்கூடியது. அப்புறம் போக்குவரத்துறை நமக்கு தெரியும், சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, இது போல் இந்த ரெண்டு துறைகளிலும் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்ட துறைகள் எதுன்னு கேட்டால், தகவல் பரிமாற்றம், இன்னொன்று போக்குவரத்து. இதனால் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவிலையும் சரி, மற்ற ஐரோப்பிய பகுதிகளிலையும் மிகப்பெரிய ஒரு விரிவாக்கத்திற்கு இது பயன்பட்டுச்சு, இந்த புரட்சியானது. 19ஆம் நூற்றாண்டின் கருத்தை கவரும் ஒரு அம்சம் யாதெனில், ஐரோப்பா மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றதும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலனியாக்கப்பட்டு சுரண்டப்பட்டதாகும். இந்த 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஐரோப்பா பார்த்திங்கன்னா மேலாதிக்க சக்தியாக உருவாயிடுச்சு. அதாவது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை விட சக்தி அல்லது பலம் படைத்த ஒரு நாடாக உருவாயிடுச்சு. அப்படி உருவானதால் இந்த ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலனி நாடுகளாக மாற்றப்பட்டுச்சு. மாற்றப்பட்டது எதுக்குன்னா, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வங்களை சுரண்டுவதற்காக. சுரண்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, ஐரோப்பாவுக்கு கொண்டு போய்ட்டு அவங்களுடைய நாடை மேலும் மேலும் வளர்ச்சி பெற வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே இங்கிலாந்து ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்ததோடு உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாகவும் விளங்கியது. ஐரோப்பிய நாடுகள் தான் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை விட மேலாதிக்கம் பெற்ற நாடுகளாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளிடையே பார்த்திங்கன்னா எந்த நாடு வந்து ஒரு உயர்ந்த இடத்த வகித்திருந்தது அப்படின்னா, இங்கிலாந்து தான். அப்போ இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாக இருந்துச்சு. அப்போ அன்றைய காலத்தில் உலக முதலாளித்துவத்திற்கு தலைமை தாங்கிய ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்டால் இங்கிலாந்து. சந்தை, கச்சா பொருள் ஆகியவற்றுக்கான தேவைகள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் சுரண்டுவதற்காக தங்கள் பேரரசை விரிவாக்கம் செய்ய முதலாளித்துவ நாடுகள் உலகத்தை சுற்றி போட்டியில் இறங்கின. அப்போ இங்கிலாந்து என்ன பண்ணுச்சுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்துக்கே முதலாளியாக இருந்துச்சு. சந்தை, தன்னுடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தைகளுக்காகவும், கச்சா பொருள், தன்னுடைய தொழிற்சாலைக்கு தேவையான ரா மெட்டீரியல், கச்சா பொருட்களுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு. அப்போ அதிகமாகனா தன்னுடைய நாட்டில் சந்தை, தான் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை தான் நாட்டில் விற்க முடியாது. அதே போல் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு தன்னுடைய நாட்டில் விளையக்கூடிய பொருட்களே பத்தாது, கச்சா பொருட்கள் பத்தாது. அப்போ இது ரெண்டும் வளர்க்கணும் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா பேரரசை விரிவாக்கணும், நாடு பிடிக்கணும், நாடு பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த முதலாளித்துவ நாடுகள் பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய அளவில் போட்டியில் இறங்கினாங்க.
அடுத்தது முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. அதாவது அந்த முதலாளித்துவத்திலே யார் முன்னாடி போய் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு. 1870 பின்னர் சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது முற்றுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறியது. 1970 பிறகு இந்த சுதந்திரமான ஒரு போட்டி என்ன பண்ணுச்சு, முதலாளித்துவத்தினுடைய முற்றுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறுச்சு. அது என்ன 1870 பிறகு அது என்ன ஐக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1870 தான் முதன் முதல்ல தொழில் புரட்சி தோன்றிய நாடான இங்கிலாந்து, இங்கிலாந்து தான் உலகத்திலே முதன் முதல்ல தொழில் புரட்சி தோன்றிய நாடு. அந்த நாட்டை ஃபாலோ பண்ணி நிறைய ஐரோப்பிய நாடுகள் அந்த தொழில் புரட்சியில் வளர்ச்சி அடைஞ்சு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இந்த ஜெர்மனி இந்த இத்தாலியும் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வருஷம் 1870. அப்படி வளர்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளித்துவத்தில் முற்றுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறினது அந்த வருஷம். அதுக்கப்புறம் ஏகாதிபத்தியத்தின் ஒரு முக்கிய பண்புக்கூறான தொழில், நிதி ஆகிய இரண்டும் அணி சேர்ந்து சந்தைகளில் தங்களின் பொருட்கள் மற்றும் மூலதனத்திற்கான லாபத்தை தேடும் என்பது 19வது நூற்றாண்டின் பிற்பகுதியில் தெளிவாக உணரப்பட்டது. அதாவது இந்த ஏகாதிபத்தியம், முதலாளித்துவத்தினுடைய கொள்கை ஏகாதிபத்தியமாக மாறிச்சு. அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய பண்பு என்ன அப்படின்னா தொழில், நிதி இந்த ரெண்டுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அணி சேர்ந்து சந்தைகளில் தங்களுடைய பொருட்களை வந்து அதிக லாபத்துக்கு விற்கணும், தன்னுடைய மூலதனத்திற்கான லாபத்தை தேடணும்னு சொல்லிட்டு 19வது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் இது உணரப்பட்டது. சுதந்திர வணிகம் என்னும் பழைய கோட்பாடு சரிந்து விழுந்தது. அப்போ இந்த 19வது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் சுதந்திர வணிகம் அப்படிங்கக்கூடியது ஒரு பழைய கோட்பாடு, அந்த கோட்பாடு விழுந்தது. அமெரிக்காவில் கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டிணைப்பும் உருவாகினது. அப்போ அந்த சுதந்திர வணிகம் அப்படிங்கக்கூடிய பழைய கோட்பாடு விழுந்த பிறகு அமெரிக்காவில் தோன்றியது என்ன அப்படின்னா கூட்டு நிறுவனங்கள். ஜெர்மனியில் என்ன தோன்றுச்சு அப்படின்னா வணிக கூட்டிணைப்பு உருவாச்சு. இது ஒன்மார்கள் கேட்பாங்க, அமெரிக்காவில் என்ன தோன்றுச்சு பழைய கோட்பாடு சரிந்துன்னு கேட்டால் கூட்டு நிறுவனங்கள் தோன்றுச்சு, ஜெர்மனியில் என்ன தோன்றுச்சுன்னு கேட்டால் வணிக கூட்டிணைப்பு உருவாச்சு. இந்த அமெரிக்காவில் கூட்டு நிறுவனம்னு பார்த்தோம், இந்த கூட்டு நிறுவனம்னா என்ன அப்படின்னா கூட்டு நிறுவனம் என்பது பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு தொழிற்சார் நிறுவனமாகும். அதாவது ஒன்றும் இல்லை, கூட்டு நிறுவனம்னா பொருளை உற்பத்தி பண்ணுறது, அந்த உற்பத்தி பண்ண பொருளை விநியோகம் பண்ணுறது. அப்படி விநியோகம் உற்பத்தி செஞ்சு அந்த பொருளை விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு தொழில்சார் நிறுவனம் தான் கூட்டு நிறுவனம். தனக்கு நன்மை பயக்கும் விதத்தில் பொருட்களின் விநியோகம், விலை ஆகியவற்றின் மீது அந்நிறுவனம் அதிக கட்டுப்பாட்டினை கொண்டிருந்தது. சரி, அப்படி உற்பத்தி பண்ணி விநியோகம் செய்யக்கூடிய இந்த தொழில் சார்ந்த கூட்டு நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா பொருட்களை விநியோகம் செய்கிறதையும் விலை நிர்ணயம் பண்ணுறதுலையும் அதிக கட்டுப்பாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது இந்த கூட்டு நிறுவனமாகும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்பு கூறுகளும். முதலாளித்துவம்னு பார்த்தோம், அதாவது ஒரு பணம் படைத்த நாடு தான் முதலாளித்துவ நாடுன்னு பார்த்தோம். ஐரோப்பா தான் ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளோட பெரிய நாடுன்னு பார்த்தோம். ஐரோப்பாவிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் உலக முதலாளித்துவத்துக்கே தலைமை தாங்கிச்சுன்னு பார்த்தோம். இந்த முதலாளித்துவம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்துக்கு இட்டு சென்றது. அதாவது பணம் படைத்த நாடுகள் முதலாளித்துவ நாடாக மாறிச்சு, அந்த முதலாளித்துவம் பார்த்திங்கன்னா ஏகாதிபத்தியம் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு இட்டுட்டு போச்சு. முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனின். இந்த ரஷ்யாவை சேர்ந்த லெனின் என்ன பண்ணார் அப்படின்னா முதலாளித்துவத்தினுடைய உச்சக்கட்டம் ஏகாதிபத்தியத்துக்கு அழிச்சிட்டு போச்சுன்னு சொன்னார். இது ஒரு 1 மார்க் க்வெஸ்சன். முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என கூறியவர் யாருன்னா லெனின். அடுத்து, மிக பெருமளவிலான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு சந்தை மட்டுமல்லாமல் பெருமளவிலான கச்சா பொருட்களும் தேவைப்பட்டன. அதாவது மிகப்பெரிய அளவில் நிறைய உற்பத்தி செஞ்சாங்க, அந்த உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு சந்தையை மட்டும் இல்லாமல் நிறைய கச்சா பொருள் என்ன பண்ணுச்சு தேவைப்பட்டுச்சு. கச்சா பொருள்னால் அந்த தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருள், இப்போ கரும்பு தொழிற்சாலைக்கு, சர்க்கரை தொழிற்சாலைக்கு என்ன மூலப்பொருள்னால் கரும்பு. அதே போல் நெசவு தொழிற்சாலைக்கு என்ன மூலப்பொருள் அப்படின்னா பருத்தி. இதுதான் கச்சா பொருள், இதுவும் தேவைப்பட்டது. அப்புறம், ஏகாதிபத்தியம் என்பது காலனிகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான முறையாக இராணுவமயமாக்கத்திற்கும் முழுமையான போருக்கும் இட்டு சென்றது. அப்போ அந்த ஏகாதிபத்தியங்கிறது காலனிகளை கேப்சர் பண்ணும், அதாவது நாடுகளை கைப்பற்றணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையான இராணுவமயமாக்கத்திற்கும், அந்த இராணுவமயமாக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான போருக்கும் இட்டு போயிடுச்சு. அப்போ இதுதான் வந்து இந்த உலகப் போர் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்போ முதலாளித்துவத்தினால் ஏற்பட்டது ஏகாதிபத்தியம், ஏகாதிபத்தியங்கிறது காலனிகளை கைப்பற்றது மட்டும் இல்லை,
அது ஒரு இராணுவமயமாக்கத்திற்கு உருவாச்சு. இந்த இராணுவமயம் ஏற்படும் போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த ரிசல்ட்டு ஒரு போருக்கு காரணமாக அமைஞ்சுது. அப்போ இந்த போர் தான் முதல் உலக போர். சரிங்களா? சரி மாணவர்களே, நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா அறிமுகம் பார்த்துருக்குறோம். காலனிகளுக்கான போட்டி, முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டின்னு பார்த்தோம். முதலாளித்துவம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அவங்க ஏன் போட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் முற்றுரிமை முதலாளித்துவத்தினுடைய எழுச்சி என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியமும் அதன் பண்புக்கூறுகளும் இதை பார்த்துருக்குறோம். அடுத்த கிளாஸில் வல்லரசுகளின் போட்டி இதை பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பயனடைங்க. நன்றி.